உடன்குடியில் தூத்துக்குடியில் உடன்குடியில் இருக்கிற ஒரு பேரூராட்சியில் சாதியை சொல்லி இழிவுபடுத்ததுனால ப்ரொமோஷன் தர மறுத்ததுனால அவர் வந்து பாய்சன் சாப்பிட்டாரு, விஷம் அருந்திட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். உடனடியாக கலெக்டருக்கு வந்து பேசணும் நாங்கள். அதுக்கு முன்னாடியே இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு காவல்துறையில் பேசணும். அவங்களாம் வந்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பதிவு பண்ணி என்ன இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை வந்து எஸ்பி சார் அவங்கள சென்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு. இன்னொரு இடத்த வந்து லொக்கேஷன் பண்ண காலையில் அவர்கிட்ட கேட்டேன் நான், இன்னொரு இடத்த வந்து லொக்கேஷன் பண்ண முடியல, ஆனால் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேஷண்ட்டை போய் பார்த்தோம், 36% வந்து அவர் அதிகமாக சாப்பிட்டதுனால வந்து இன்னும் அது அன்கான்சியஸில் இருக்கார். குணமடைகிறதுக்கான தேவையான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் 2 விஷயந்தான் நான் சொல்லணுன்னு விரும்புகிறேன். ஒன்று, அந்த அம்மாவை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நார்மலாக இது எல்லா ஊராட்சியிலையும் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மனைவி வந்து ஊராட்சி தலைவராக இருந்தால் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து இது பண்ணுவார், அவர் தான் வந்து ஆட்சியை நடத்துவார். அங்கே பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, ஊராட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே அவங்க மாமியார் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா மேலே வழக்கு போட்டாச்சு, யார் வந்து அதிகாரம் பண்ணாங்களோ. ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே இது வரைக்கும் வழக்கு போடல. ஏன் போடலை அப்படின்னா, கம்ப்ளைண்ட் இல்லை அவங்க மேலே போட முடியாது, ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் அவங்க மேலே போட முடியும். ஆனால் நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தா, இல்லை சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா, அந்த அம்மாவோட நாலேஜ் இல்லாமல் இவங்க அங்கே வந்து அதிகாரம் செலுத்தி இருக்க முடியாது. அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஒப்புதல் இல்லாமல் அவங்க மாமியார் வந்து என்ன பண்ண முடியாங்க, அதனால் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும் அவங்க. அதனால் அந்த ஒப்புதல் நீங்கள் வந்து நீங்கள் தலைவராக இருங்க, ஆக்டிங் தலைவராக இருங்க அப்படின்னு ஒப்புதல் கொடுத்த இப்போது இருக்கின்ற அந்த ஊராட்சி தலைவர் மீது தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். எப்படி வந்து பல இடத்துல எடுத்திருக்காங்க முன்னாடிலாம், அதுக்கு உதாரணம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது உடனடியாக அவங்க வந்து பதவியை வந்து ரத்து செய்யணும். அவங்க ரத்து செய்துட்டு நீங்கள் வேறு எலெக்ஷன் வைக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படியாவது தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தூய்மை பணியாளர் இந்த மலக்குழியில் இறங்கி சாகிறது அதிகம். நம்பர் 1 மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம கல்வியில் முன்னாடி இருக்கோம், படித்தவங்க அதிகமாக இருக்கோம் நம்ம. ஆனால் இங்கே இருக்குது, அதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குது. சட்டம் இன்னும் கடுமையாகணும் அதில், ஏன்னா பெயிலபிள் செக்ஷனாக இருக்காது. சப்போஸ் ஒரு தூய்மை பணியாளர் மலக்குழியில் இறங்கி இறந்தார் அப்படின்னு சொன்னால் பெயிலபிள் செக்ஷன் தான் அவருக்கு போடுறாங்க. நான் பெயிலபிளில் அதை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனரையும் அந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும், அவரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹைகோர்ட் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த தன்னோட கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, இதை வந்து கமிஷனரையும் உள்ளே சேர்க்கணும், கார்பரேஷன் கமிஷனர் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அது கூட நாங்கள் பரிந்துரையாக வந்து ஒரு சட்டமாக கொண்டு வரணும்னு சொல்லி எழுதி அனுப்பலான்னு இருக்கோம் இந்த தடவை. நம்ம இங்கே வந்து வாரியம் இருக்குது, தூய்மை பணியாளர் வாரியம் இருக்குது. கிட்டத்தட்ட அது 1.5 வருஷமாக செயல்படாமல் இருக்குது. ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் பிப்ரவரி 2021 வந்து நியமித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேரை நியமித்தாங்க. அதுக்கு பிற்பாடு வந்த திமுக அரசாங்கம் அப்படியே செயல்படுத்த விடாமல் அப்படியே இருந்தாங்க. மறுபடியும் அவங்களே தான் இப்போ நியமிச்சிருந்ததா கேள்விப்பட்டேன் நான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட நடத்தலை அப்படின்னு சொல்லி அதனுடைய உறுப்பினர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் 4-5 உறுப்பினர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டேன் நான். ஒரு மீட்டிங் கூட நடத்த கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த அரசாங்கம் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு மீட்டிங் கூட அவங்க நடத்தலை அப்படின்றாங்க. இதுவும் ஒரு காரணம், அவங்களுக்கு மாநில அளவில் ஒரு வாரியம் இருக்குது, அவங்க மீட்டிங் நடத்தி அவங்களுக்கான விழிப்புணர்வு என்னென்ன செய்யணும், எங்கெங்கெல்லாம் போகணும், யார் யாரெல்லாம் அவங்களுக்கான ப்ரோட்டோக்கால் என்ன, அதெல்லாம் வந்து அவங்க மாநில அரசாங்கம் அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டுன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி டூர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த நல வாரியத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். நாங்கள் ஏற்கனவே நான் வந்து 2-3 தடவை கடிதம் கூட அனுப்பியிருக்கேன் நான். ஆணையம் அமைங்க, மாநில அளவிலான ஆணையம் அமைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். நாடு முழுக்க 11 மாநிலத்தில் தான் வந்து மாநில அளவிலான ஆணையம் இருக்குது. ஆணையத்திற்கும் நல வாரியத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆணையம்ன்றது இண்டிபெண்ட்டாக செயல்படும், வாரியம்ன்றது அந்த அமைச்சரில் செயல்படும். ஸோ அதுக்கான பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஆணையம் அமைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த